வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இந்த நம்ம சேனலில்ப்பா இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம்ப்பா. பிஸ்கட் வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். வாங்க, அது தேவையான பொருளாக என்னென்னு பார்க்கலாம். 10 மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சன்ரைஸ் காபி பவுடர் எடுத்துருக்கிறேன். 1 5-6 ஸ்பூன் வந்து ஜீனி எடுத்துருக்கேன்ப்பா. இதை மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிடுவோம். ஒரு 10 பிஸ்கட் என்கிட்ட இருக்கப்பா, அதில் போட்டுக்கிட்டேப்பா. சன்ரைஸ் காஃபி போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுவும் போட்டுக்குருவோம். ஜீனி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேப்பா. 7 ஸ்பூன் இருக்கும்ப்பா. 7 ஸ்பூன் இல்லை ஒரு 10 ஸ்பூன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதன்படி போட்டுக்கோங்கப்பா. இதை போட்டுக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிக்கலாம்ப்பா. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேப்பா. அதை ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம்ப்பா, அப்படியே கெட்டியாக இருக்கட்டும். பால் நல்லா கொதிச்சு வரட்டுப்பா. நான் தண்ணி ஊற்றலை, 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இதை அடிக்கடி செய்வேன்ப்பா. சின்ன பிள்ளைலாம் வீட்டுக்கு வரும்போது இது செஞ்சு கிரீம் மாதிரி வெளியில் வாங்காமல் இதை வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துருவேன். நான் பிரிட்டானியா பிஸ்கட் மட்டும் இல்லைப்பா, போர்பான் ஐஸ் இது கிரீம் பிஸ்கட் கூட சேர்த்துக்கலாம் அதில். பால் நல்லா கொதிச்சு வச்சுப்பா. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிஸ்கட் பவுடரை போட்டுக்குருவோம். இந்த மாதிரி கெட்டியாக வரும்ப்பா. நல்லா கொஞ்சம் கட்டி விட்டாலும் பரவாயில்ல, நம்ம மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா வெத்திருச்சுப்பா பால். இதை இறக்கி ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். ஒரு அடி நல்லா ஆறிடுச்சுப்பா பால். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருந்துடும். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருவோம். நல்லா அரைச்சாச்சுப்பா, நல்லா நைஸ் அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பாக்ஸில், பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். எந்தெந்த பாக்ஸ் தான்ப்பா இருக்குது, உங்கள்கிட்ட வேறு எது பாக்ஸில் இருந்தாலும் போட்டு வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா. ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வச்சிடலாம்ப்பா. ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வச்சுருவோம். ஐஸ்கிரீம் 5 மணி நேரம் ஆச்சுப்பா, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா படர்ந்துருக்குப்பா. இதை திருப்பி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு திருப்பி வந்து ஃப்ரீசரில் வச்சுருவோம். நல்லா இந்த மாதிரி தான்ப்பா, ஒரு 5 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி தான் வரும். திருப்பி நம்ம 8 மணி நேரம் வைக்கிற போது நல்லா வந்துடும்ப்பா. இதை திருப்பி நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். திருப்பியும் அதே பாக்ஸில் ஊற்றி வச்சுருவோம்ப்பா. மிக்ஸியில் அடிச்சிட்டேன், அதே பாக்ஸில் ஊற்றி வச்சுருவோம். நல்லா வந்துருச்சுப்பா. இதை எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன்னால் எடுத்துக்கிறோம்ப்பா. கரண்டியில் தண்ணியில் முக்கிக்கங்க. நல்லா வந்துருக்குப்பா. அதுக்காக சாக்லேட் சிப் போட்டுக்கிறேப்பா. ஐஸ்கிரீம் நல்லா வந்திருக்குப்பா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.